நேர்களுக்கு வணக்கம். காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். லித்துவேனியாவில் நடைபெறும் நேட்டோ உச்சி மாநாடு. லித்துவேனிய தலைநகரான வில்னிஸில் 2 நாட்கள் கொண்ட நேட்டோ உச்சி மாநாடு இன்று ஆரம்பமாகியுள்ளது. இதில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் உள்ளிட்ட உலக நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர். எதிர்காலத்தில் உக்ரைனை நேட்டோவில் இணைப்பது பற்றி இந்த கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்யாவுடனான யுத்தம் முடிவுக்கு வந்ததும் நேட்டோவில் உக்ரைன் இணையலாம் என்ற அறிவிப்பை எதிர்பார்ப்பதாக அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். உக்ரைனில் ட்ரோன் தாக்குதல், 4 பேர் உயிரிழப்பு, போர்க்குற்றம் புரிந்ததாக ரஷ்யா மீது குற்றச்சாட்டு. தெற்கு உக்ரைனின் சபோரிஜியா மாகாணத்தில் உள்ள பாடசாலை மீது ரஷ்யா திடீரென்று ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் 3 பெண்கள் உட்பட 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். மேலும் பல இடங்களில் நடந்த தாக்குதலில் 11 பேருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. பாடசாலையின் மீது நடந்த இந்த ட்ரோன் தாக்குதல் மாகாண கவர்னர் யூரி மலாஷ்கோ ரஷ்யா மீண்டும் போர்க்குற்றம் புரிந்ததாக சாடியுள்ளார். ஸ்வீடனை நேட்டோவில் சேர்க்க துருக்கி கெடுபிடி. ஐரோப்பிய ஒன்றியத்தில் துருக்கியினை உறுப்பினராக சேர்க்க அனுமதித்தால் ஸ்வீடனை நேட்டோ அமைப்பில் உறுப்பினராக சேர்க்க அனுமதிப்போம் என்று துருக்கிய ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர துருக்கி விண்ணப்பித்துள்ளது. இந்நிலையில் சைப்ரஸுடன் துருக்கி மோதல் போக்கு கொண்டுள்ளதால் விண்ணப்பம் நிலுவையில் உள்ள நிலையில் நேட்டோ அமைப்பில் ஸ்வீடன் சேர துருக்கி கெடுவிதித்துள்ளது. வேக்னர் கூலிப்படை தலைவர் புட்டின் சந்திப்பு, அதிர்ச்சியில் மேற்குலக நாடுகள். ரஷ்யாவில் இராணுவ புரட்சி ஏற்பட்டுள்ளமை மேற்குலக நாடுகளில் அதிகம் பேசப்பட்டு வந்தது. வேக்னர் கூலிப்படை தலைவரை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் சந்தித்துள்ளதாக தகவல்களும் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் புட்டின் வேக்னர் கூலிப்படை தலைவரான பிரிகோஜினை சந்தித்ததாக கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் தெரிவித்துள்ளார். இதேவேளை பிரிகோஜின் புட்டினுக்கு எதிராக திரும்பியதைத் தொடர்ந்து அவர் கொல்லப்படலாம் என்றும் புட்டின் துரோகிகளை மன்னிக்க மாட்டார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இருவரும் சந்தித்து பேசியமை மேற்குலக நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. பிரித்தானியாவில் விமான போக்குவரத்து பாதிப்பு. பிரித்தானியாவில் ஜூலை, ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் கேட்விக் விமான நிலையத்திலிருந்து புறப்படும் மற்றும் தரையிறங்கும் ஈசிஜெட் விமானங்கள் ரத்து செய்யப்படலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2 வாரங்களுக்கு முன்பே தங்கள் விமானங்களை ரத்து செய்த பயணிகள், விமானத்தில் முன்பதிவு செய்யப்படாதவர்கள் இழப்பீடாக 220 பவுண்ட் வரை பெறலாம் என்றும் தெரிவித்துள்ளனர். பிரான்சில் கடுமையாகும் சட்டம், மீறினால் அபராதம். பிரான்சில் ஓரினச் சேர்க்கையாளர்கள் மீது பாகுபாடு காட்டினால் அது தண்டனைக்குரிய குற்றம் என்று அரசு அறிவித்துள்ளது. ஓரினச் சேர்க்கையாளர்கள் உள்ளிட்ட மாற்று பாலினத்தவர் மீது தாக்குதல் அல்லது வன்முறை நிகழ்வதை தடுக்கும் வகையில் 100 திட்டங்களை கொண்ட சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பொது இடங்களில் பாகுபாடு காட்டுவது தொடர்பில் மிக கடுமையான இறுக்கம் கொண்டுவரப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெதர்லாந்தில் அரசியலை விட்டு விலகும் முன்னாள் பிரதமர் ரூட்டோ. நெதர்லாந்து பிரதமர் மார்க் ரூட்டோ தேர்தலுக்கு பின்னர் அரசியலில் இருந்து விலகப் போவதாக அறிவித்துள்ளார். நெதர்லாந்து அகதிகள் தொடர்பான மசோதா நாட்டின் நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்நிலையில் கூட்டணி கட்சிகள் இதற்கு ஆதரவு தெரிவிக்காததால் பிரதமர் மார்க் ரூட்டோ தனது பதவியினை கடந்த 3 நாட்களுக்கு முன்னர் ராஜினாமா செய்துள்ளார். இந்நிலையில் பிரதமரான மார்க் ரூட்டோ அரசியலை விட்டு விலகுவதாக அறிவித்துள்ளமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்தாலியில் இலங்கையர்கள் இருவர் பலி. இத்தாலியில் ஆற்றில் மூழ்கி இலங்கையினைச் சேர்ந்த இருவர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர். பியசென்சா மாகாணத்தில் உள்ள ட்ரெஃபியா ஆற்றில் இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. தந்தையும் மகனுமே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் அடமான விகிதங்கள் அதிகரிப்பு. சுவிட்சர்லாந்தில் அடமான விகிதங்கள் மற்றும் சொத்து விலைகள் அதிகரித்துள்ளன. அடமான வட்டி விகிதங்கள் அதிகரித்து வருவதால் சுவிஸ் ரியல் எஸ்டேட் சந்தையில் தேவை குறையும் என்றும் நிபுணர்கள் எதிர்பார்த்துள்ளனர். மத்திய சுவிட்சர்லாந்தில் 9.8% மறுபுறம் வடமேற்கு சுவிட்சர்லாந்தில் 3.3% விலைகள் அதிகரித்துள்ளன. மின்னல் தாக்கலுக்கு உள்ளாகியுள்ள நோர்வே விமானம்.
நோவே நாட்டு விமானம் மின்னல் தாக்கலுக்கு உள்ளாகியுள்ளது. திங்கட்கிழமை ட்ரான்ஹெய்மிலிருந்து ரிகா நோக்கி சென்று கொண்டிருந்த நோர்வே விமானமே இவ்வாறு மின்னல் தாக்கி விபத்துக்குள்ளானது. விமானம் ஸ்வீடனுக்கு மேல் இருந்தபோது மின்னல் தாக்கி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் காலை நேரத்திற்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் மதிய நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.